ஓகே கேஸ், நம்ம பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான விஷயத்தை உங்கள் எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஒரு ஓன் பிஸ்னஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். நான் ஒரு 2 to 3 இயர்ஸாக ஒரு விஷயம் நான் பிளான் பண்ணேன். நமக்கு இந்த ஏஜ் வரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பிஸ்னஸ், அட்லீஸ்ட் ஒரு பார்ட்னர்ஷிப்பிலாவது நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் சரி E+Squad-க்கும் சரி பிடிச்ச ஒரு பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இன்ஸ்டாகிராம் போய் செக் பண்ணியிருந்தால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு போஸ்ட்டை இப்போ நான் போடுறேன், பார்த்துருங்க. என்னடா ஸ்டார்டிங்கில் ப்ரொமோஷன் பண்ணிக்கிறேன் உன் பிஸ்னஸ்னா, என்னோடய பிஸ்னஸ்க்கு நான் தானே ப்ரொமோஷன் பண்ணணும். ஸோ பார்த்துருப்பீங்க, போர்ட்ரேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்கோம். எனக்கும் பார்த்திங்கன்னா இந்த சினிமாட்டோகிராஃபி, வீடியோ எடுக்கிறது, ட்ரோன் ஷாட் எடுக்கிறதுல ரொம்பவே பிடிக்கும். அவங்களும் பல வருஷமாக இந்த வெட்டிங் போர்ட்ஃபோலியோ ஷூட்ஸு, மாடல் ஃபோட்டோ ஷூட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஷூட்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்கேயோ போய் நீங்கள் ஆளை பிடிக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இனோவேஷன் ப்ளஸ் சேனல் என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக என்னையே காண்டாக்ட் பண்ணி புக்கிங்ஸ் சென்டர் நீங்கள் எடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் எங்கே கால் பண்ணி எடுக்கணும் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன் ஃபோன் நம்பரோட சேர்த்து. ஸோ உங்கள் வீட்டில் நடக்கிற பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், உங்கள் அப்பா அம்மாவுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை மேரேஜ் ஆனிவர்சரியாக இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு ஃபோட்டோஷூட்டாக இருக்கட்டும், இல்லை பேர் வைக்கிற ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு பர்சனலாக ஆல்பம் சாங்ஸ், அது அப்படி இல்லைனா உங்களுக்கு பர்சனலாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், எந்த மாதிரி ஒர்க்ஸாக இருந்தாலும் வீடியோ ப்ரொடக்ஷன் தாராளமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னையே காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜெயிலர் ஆடியோ லான்ச், எஸ் அந்த ஆடியோ லான்ச் முடிஞ்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம், ஏன் பட்டம் எனக்கு கொடுத்துருங்கடா, ஏன் பட்டத்தை எனக்கு தாண்டா கொடுக்கணும், ஏன் பட்டம் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அவர்கள் பார்த்திங்கன்னா பயங்கர உக்கிரமாக இருக்கார். அவர் பட்டம் இப்போ யார் எடுக்க போகிறாங்க, யாருமே கேட்கலையே, எதுக்கு இப்படி அவர் பண்ணுறாரு அப்படின்னு சில பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு பயம் வந்துருச்சு, இதுக்கு மேலே அவர் படத்தில் நடித்தா என்ன நடிக்கலன்னா, 72 வயசு ஆகிடுச்சு அவ்வளோதான் அவர் ரிட்டையர்டு எடுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா அவரோட படம் அவரே பார்த்தீங்கன்னா தளபதிக்கு எடுத்து கொடுத்துருவார் பாருங்கள் அப்படின்னு சில பேர். ஸோ ஜெயிலர் ஆடியோ லான்ச்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே உள்ள ஸ்பீச் எல்லாமே சோஷியல் இஷ்யூஸை பற்றி நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா 1% கூட அதில் பெருசாக பேசலை, பேசியிருக்காரு பட் ரொம்பலாம் எதுவுமே அவர் பேசலைன்னு சொல்கிறது தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில். அது மேபி சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணால் தான் தெரியும். இன்கேஸ் அவர் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தால் அது கைண்ட் ஆஃப் வருத்தமாக இருக்கும், பிகாஸ் இவ்வளோ சீனியரான ஒரு ஆக்டர், அவர் சில விஷயங்கள்லாம் உள்ளே பேசியிருக்கலாம். நம்ம தளபதி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா சோஷியல் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக ஆடியோ லான்ச்சஸில் பேசுவார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், அஃபென்ஸான எதுவும் பேசலை சார். ஓகே, என்ன தான் இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சு? ஸோ தலைவர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள், ஸோ வேர்ல்டு வைடு பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஒரு பஸ் கண்டக்டராக இருந்து அவர் சென்னைக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டைரக்டர் மீட் பண்ணி அவரோட ஒரு சினிமா ஜேர்னியை பார்த்திங்கன்னா படிப்படியாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ சூப்பர் ஸ்டாராக வந்து நிற்கிறாரு. அரசியல் ட்ரை பண்ணார் பட் தோல்வி அடைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அரசியலில் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனே கொடுத்துட்டார் சார். ஓகே, இந்த பிரச்சனைகள்லாம் என்ன மெயின் காரணம் அப்படின்னா இந்த ஹுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணாதான் சார். ஓகே, அந்த சாங்கு லிரிக்ஸ் தானே என்ன இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆனால் அந்த சாங்கில் லிரிக்ஸ் எழுதுனா சூப்பர் சுப்பே அப்படின்னு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டோட்டல் பயாஸ்டாகவே பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்வியூஸ் அவர் கொடுத்துருக்காரு. லைக் மற்ற ஆக்ட்ரஸை ஹேட் பண்ணுற மாதிரி, சூப்பர் ஸ்டார்னா இவர் தான், வேறு யாருக்கும் சூப்பர் ஸ்டார் கொடுக்க முடியாது, இவர் படங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, இப்போ சூப்பர் ஸ்டாரோ தளபதி விஜயோ இல்லை அல்டிமேட் ஸ்டாரோ இதெல்லாம் ஒரு பட்டம் அவங்க ரசிகர்கள் கொடுத்ததே தவிர அந்த பட்டம் இல்லைனாலும் அவங்க அங்கே ஸ்டேஜில் அவங்க கண்டிப்பாக இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தளபதி விஜய் அப்படின்ற ஒரு தளபதி அப்படின்ற ஒரு பட்டம் அவருக்கு இல்லைன்னு வச்சிங்களேன், அவர் சினிமாவில் டாப் ஹீரோ லிஸ்ட்டில் இருக்க மாட்டாரா, இந்தியாவில் டாப் ஹீரோ லிஸ்ட்டில் இருக்க மாட்டாரா? அவர் க்ரோத் அப்படியே தான் இருக்கும், அவர் சம்பளமும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டம் இல்லைனா ஆல்வேஸ் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள், தலைவர் தலைவர் அவர்கள். ஸோ இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா பீஸ்ட் படம் நெல்சன் எடுக்கிறப்போ அதில் இருக்கிற காஸ்டிங் தான் பிரச்சனை, டைரக்டர் மேலே அது பிரச்சனை கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை தலைவர் யூஸ் பண்ணுவார். அது சின்ன சில கிளிப்பிங்ஸ் நான் பார்த்தேன்னா அஃபிஷியலாக எதுவும் லான்ச் பண்ணல, அது கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரியே இருந்தது. பீஸ்ட் படம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் நிறைய பேர் கால் பண்ணாராம், நம்ம ரஜினி சார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொன்னாங்களாம், நீங்கள் அடுத்த படம் நெல்சன் கூட பண்ணாதீங்க, பீஸ்ட் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் இதுவாக இருக்குது படம்னு சொல்லிட்டு. பட் தலைவரே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் சொல்லுவார் பீஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரீதியாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்குன்னு சன் டிவிலே சொன்னாங்களாம், இந்த படம் மிஸ் ஆகாது, ஸோ எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த நெல்சன் தளபதி அந்த ஜெயிலர் படமே ஆக்சுவலாக ஸ்டார்ட்டே பண்ணாங்களாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இங்கே பிரச்சனையே என்ன தெரியுமா, சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டம், ஏகப்பட்ட இன்டர்வியூஸ், ஏகப்பட்ட டிபேட்டு, இந்த ஒரு பாட்டால் இவ்வளோ பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரே ஒரு விஷயந்தான், யாரோட பட்டத்துக்கும் யாரும் ஆசைப்பட மாட்டாங்க, அது ஒரு உண்மையான ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்னா தலைவர் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரும்போது அவரை தாண்டி ஏதாவது ஒரு சீனியர் ஆக்டர் கண்டிப்பாக உள்ளே இருப்பாங்க,
கரெக்டுங்களா, லைக் நம்ம சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், நம்ம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ இவங்களை மாதிரி நம்மளும் ஒரு நல்ல நடிகனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவரே உள்ளே வரும்போது ஒரு ஆசையோடு தான் உள்ளே வந்திருப்பார். அவருக்குன்னு ஒரு ரோல் மாடல் சினிமாவில் அந்த டைமில் யாரோ இருந்திருப்பாங்க, கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்க மாட்டாங்கல்ல. அதே மாதிரி இப்போ கமல் அவர்கள் உள்ளே வந்தார்னா அவருக்கு ஒரு ரோல் மாடல் இருப்பாங்க. அதே மாதிரி தளபதியாக இருக்கட்டும், தலையாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலாக கூட இருந்திருக்கலாம். ஸோ இப்போ தளபதிக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் அவர்கள், இவர் மாதிரி நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைன்றது அவர் சினிமா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டிப்பாக இருந்திருக்கும், 100% இருந்திருக்கும். ஆனால் இப்போ எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, அடுத்த சூப்பர் ஸ்டார் தளபதி அவர்கள், அடுத்த சூப்பர் ஸ்டார் தளபதி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது சொல்லவே இல்லை. மக்களாக பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபார்ம் பண்ணிவிட்டு மக்களாக நிறைய யூடியூப் சேனல்ஸுக்கு பேட்டி கொடுத்துட்டு யூடியூப் சேனல்ஸில் நிறைய இன்டர்வியூஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த டோட்டல் கான்செப்டே தளபதி அவர்கள் சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்படுகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு நியாயம்னு தெரியல. அதே மாதிரி ஒரு காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஒரு ஸ்டோரி நம்ம தலைவர் சொல்லுவார் ஸ்டேஜில். ஸோ அந்த காக்கா யார் அப்படின்னா நம்ம தளபதி அப்படின்னு சொல்லிட்டு இது யார் தெரியுமா சொன்னது, தலைவர்லாம் சொல்லலை, இவருக்கு சில ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ நான் தான் சொல்கிறேன்ல, எல்லா ஆக்டர்ஸ்க்குமே நல்ல ஃபேன்ஸும் இருக்காங்க, மூட்டி விடுறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டருக்கு ஒரு கெட்ட பேரை வர வைக்கணும் சோஷியல் மீடியாவில் அப்படின்றதுக்குன்னே ஒரு கும்பல் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி தலைவருக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபேன்ஸும் இருக்காங்க, அவங்க பண்ண ஒரு வேலை தான் இது. அந்த காக்கா அப்படின்றது பார்த்திங்கன்னா தளபதி அவர்கள் தான் ஒரு தலைவர் ஸ்டேஜில் மென்ஷன் பண்ணார், கெத்து பார்த்தியா தில்லு பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அன்வான்டான ஒரு கிரிஞ்சை பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இப்போது நான் ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா இப்போ அவருக்கு 72 வயசு, ஏகப்பட்ட படம் நடிச்சிட்டாரு. அவருக்கு பார்த்திங்கன்னா சம்பளம் அப்படின்னு ஒரு விஷயம் தாண்டி ஒரு படம் வருதுன்னா அதில் ப்ராஃபிட் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் எடுப்பார். சேலரி இல்லாமல் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னா இவ்வளோ ஷேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போயிடும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ்க்கு. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. தளபதி அவர்களோட இப்போ நான் 67-68 படம் இப்போ ஸ்டார்ட் ஆக போதா, ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 வயசு கூட ஆகலை தளபதிக்கு கரெக்டாக. இந்த ஏஜுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி 150 கோடி லெவலுக்கு சேலரி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ விச் இஸ் எ ஹியூஜ் கிராஃப். ஸோ தலைவருக்கு 72 வயசு, தளபதிக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 50 வயசு கூட வரல, ஒரு 20 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இவருக்கு இவ்வளோ மாசான ஒரு க்ரௌடு. அவர் லைட்டாக அரசியலுக்குள்ளே வர மாதிரி ஒரு டாக்ஸ் வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கொந்தளிச்சு போயிட்டாங்க. அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஃபேன் பேஸ் நம்ம தளபதி அவர்கள் வச்சுருக்காரு. தலைவருக்கு பார்த்திங்கன்னா குட்டி குழந்தைங்கள்லேருந்து 50, 60, 70 வயசு வரைக்கும் ஃபேன்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் கூட நான் ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருப்பேன், சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர் ஸ்டார் தான் ரொம்ப பிடிக்கும், நான் எப்போது தளபதி ஃபேனாக மாறினேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் படம் மூலியமாக தான் நான் ஆக்சுவலாக தளபதி ஃபேனாக மாறினேன். பட் அதனால் எனக்கு தலைவர் பிடிக்காதலாம் கிடையாது, இது நல்லா நோட் பண்ணிங்க. இன்னும் கூட அவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹீரோரிஸ்டில் அவர் இருக்கார் தலைவர். இந்த சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இந்த பட்டத்துக்காக இங்கே யாருமே அலையில், அதை நான் கிளியராக நான் சொல்கிறேன். தலைவர் எனக்கு தெரிஞ்சு மெச்சூர்டாக தான் அந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயே பேசியிருப்பார். யாரையும் மீன் பண்ணியோ யாரையும் ஹர்ட் பண்ணணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நோக்கமே கிடையாது. ஆனால் ப்ரெஸ் மீடியாஸும் சரி அவருக்கு இருக்கிற சில ஃபேன்ஸ் பண்ணுற வேலை தான் இந்த மூட்டி விடுறது சோஷியல் மீடியாவில். பார்த்தியா தலைவர் கெத்தாக பேசினார் பார்த்தியா, அடே இவங்களுக்கெல்லாம் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டமே நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தலைவரே பார்த்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டாராக என் தம்பி விஜய் அவர்கள் இருப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார், அப்போ தான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க. சூப்பர் ஸ்டாரு தளபதி அல்டிமேட் ஸ்டாரு இதெல்லாம் ஒரு பட்டம் தாங்க, அவங்க நடித்ததுக்கு ஃபேன்ஸு கொடுத்த ஒரு அன்பான கொடுத்த ஒரு பரிசு அவ்வளோதான் இது. எதுக்கு அதுக்கு நம்ம அடிச்சிக்கிறோம் சம்மந்தமே இல்லாமல். இன்னும் ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் என்ன நடந்ததுன்னு ஃபுல் ஸ்பீச் கூட வெளியே வரல, அவர் அங்கே யாருமே மீன் பண்ணல. ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டுனால தான் இவ்வளோ பிரச்சனையாக வந்துச்சு. நம்ம அனிருதே இருக்கட்டுமே, அவருக்கு தளபதினாவும் பிடிக்கும், தளபதி படங்களை பாட்டெலாம் நீங்கள் கேட்டிருக்கீங்களா, எல்லா மூவிஸில் அவர் ஒர்க் பண்ணதில் செம்மையாக சாங்ஸ் கொடுத்துருப்பாரு. அண்ட் ஆப்வியஸ்லி ஹீஸ் எ தலைவர் ஃபேன், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவரோட மாமாவுக்கு ஒரு படம் பண்ணணும்னா கெத்தாக தான் பண்ணி ஆகணும், புரியும். உன் அலும்ப பார்த்தவன், உங்கள் அப்பா வீசில் கேட்டவன், அதுக்கப்புறம் பேரை தூக்க 4 பேர், பட்டத்தை தூக்க பறிக்க 100 பேர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டாக இருக்குமே தவிர இந்த லிரிக்ஸ் எழுதினவர் தான் மொத்த தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த படத்தில் இதுக்கு சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் சீன்ஸ் இருந்ததுன்னா ஃபைன், பட் அது இல்லாமல் பட்டத்தை பறிக்க 100 பேர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டம் பறிக்க காத்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சினிமாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த ஆக்டர்ஸுக்கு அவங்களுக்கு அவங்க பட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டம், அவங்களுக்கும் யூனிக்கான ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆஸ் பீங் ஆஸ் எ தளபதி ஃபேன், நான் பல வருஷமாக எல்லா படத்தோட அப்டேட்ஸ் கொடுத்துன்னு இருக்கேன் தளபதி இது. அதே மாதிரி தலைவர் படத்தோட அப்டேட்ஸ் கொடுத்துருக்கேன் நான், ரியாக்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன், ரிவ்யூஸ் கொடுத்துருக்கேன் மூவிஸ்க்கு, ஃபஸ்ட் லுக்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ அஃபென்சிவாக தளபதி பேசுன மாதிரிலாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அந்த மாதிரி
200% தலைவர் பேசியிருக்க மாட்டார். ஸோ தயவு செஞ்சு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள், தலைவர் ஃபேன்ஸாக இருக்கட்டும் தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், நல்ல ஃபேன்ஸ் மெச்சூர்டாக இருக்கிறவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க. இந்த மூட்டி விடுறாங்க பார்த்தீங்களா கெத்துன்னு சொல்லிட்டு, இவங்களோட அலுமல் தான் தாங்க முடியல சோஷியல் மீடியாவில், இவங்களால தான் இவ்வளோ பிரச்சனையாக வருது. அந்த மாதிரி யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பிளாக் பண்ணி விட்டுருங்க. ஸோ லியோட ஆடியோ லான்ச் வரதில்லை. ஸோ அந்த ஆடியோ லான்ச்சில் நம்ம தளபதி அவர்களோட ஸ்பீச் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க. என்னென்ன விஷயங்கள் பற்றி அவர் பேசுவாரன்னு பார்க்க தான் போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு லியோ படத்தோட ஆடியோ லான்ச் மூலியமாக நம்ம தளபதி அவர்கள் அரசியலுக்குள்ளே வர்றது 100% கன்ஃபார்ம் ஆக போகுது. ஏன்னா வெறித்தனமாக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. படம் எந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகுது வெயிட் பண்ணுறாங்களோ, இந்த ஆடியோ லான்ச் எங்கே நடக்க போகுது அப்படின்றது தான் ஃபேன்ஸோட மைண்டில் ஓடிட்டே இருக்குது. சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. தவறாக ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. அண்ட் போர்ட்ரேட் ஃபேக்ட்ரி நம்மளோட அஃபீஷியல் வீடியோ ப்ரொடக்ஷன் கம்பெனி, டிஸ்கிரிப்ஷன் எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். உங்களோட எல்லா வீட்டு ஃபங்க்ஷன்ஸுக்கும் தாராளமாக பார்த்தீங்கன்னா என்ன நீங்கள் கூப்பிடலாம். நானே வந்து நானே எடுத்து கொடுத்து என்னோடய வீட்டு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி நான் அதை எடுத்துகிட்டு பக்காவாக நான் பண்ணித்தரேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்று அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.